இம்ரான் கானுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்துவதற்காக தற்போது பாகிஸ்தானில் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் கூட வராததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. இம்ரான்கான் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு அடுத்த வாரம் தள்ளிப்போகலாம் என பாகிஸ்தான் சட்ட அமைச்சர் தகவல் தெரிவித்ததை அடுத்து தற்போது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். பாகிஸ்தானில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குமா அல்லது தள்ளிப்போகுமா என்ற குழப்பம் நீடித்து வந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் கூட வராததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு தள்ளிப்போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விரிவான விவாதம் நடத்த இம்ரான்கான் தரப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இம்ரான்கானுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்துவதற்காக பாகிஸ்தான் நாடாளுமன்றம் தற்போது கூடியிருக்கிறது. ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் கூட வராததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குமா என சந்தேகம் நிலவுகிறது. இம்ரான்கான் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு அடுத்த வாரம் தள்ளிப்போகலாம் என பாகிஸ்தான் சட்ட அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் கூட நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் கூட வராததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குமா என்பதில் சந்தேகம் நீடிக்கிறது. இம்ரான்கான் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு அடுத்த வாரம் தள்ளிப்போகலாம் என பாகிஸ்தான் சட்ட அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விரிவான விவாதம் நடத்த இம்ரான்கான் தரப்பு கோரிக்கை வைத்துள்ளது. இம்ரான்கானுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்துவதற்காக பாகிஸ்தான் நாடாளுமன்றம் தற்போது கூடியிருக்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தில் கூடியிருக்கிறார்கள். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் கூட நாடாளுமன்றத்திற்கு வராததால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுமா என்பதில் சந்தேகம் நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.